ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூலை 24th இன்றைக்கியோட கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் தினமணி நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன். டுடே 10 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதுக்கான விண்ணப்ப பதிவு வந்து இன்னிலேருந்து தொடங்குறாங்க. நமக்கு அந்த திட்டம் பற்றி தெரியும் இல்லையா? இது வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா, அரசு மேல்நிலைப்பள்ளி தொப்பூர் தருமபுரியில் நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 7000 கோடி, 36000 இடங்களில் தமிழகம் முழுவதும் முகாம்கள் அமைச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நியாய விலக்கடையிலும் நம்ம வந்து பதிஞ்சுக்கலாம். எவ்வளோ உரிமை தொகை தராங்கன்னா 1000 ரூபாய். இதுக்கான தகுதி யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்க பெண்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி குடும்ப தலைவியாக தலைவர் இல்லாமல் ஒரு பெண் தன் குடும்ப பாரத்தை சமக்கிறவங்க இல்லையா, அந்த பெண்களை அனைவருமே இதுக்காக அப்ளை பண்ணலாம். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஜப்பானிய மூளை காய்ச்சல் கேரளாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. பட் தமிழகத்தில் 11 பேருக்கு தான் இந்த பாதிப்பு இருக்குது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து கொசுக்கள் மூலமாக பரவிட்டுருக்கு. ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குரூப் 2 மெயின்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி டிசீஸும் அதோடய ப்ரிவென்ஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கொரோனா டைமில் தான் நிறைய ஃபீவர்ஸ் வந்தது இல்லையா, ஸோ நோய்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இந்த இடத்துல இந்த விஷயம் கொடுத்துருக்கேன். இதோட அறிகுறி அப்படின்னு பார்த்தா, தீவிர காய்ச்சல், வலிப்பு, நினைவாற்றல் இழப்பு, இந்த 3 விஷயம் இருக்கவங்களுக்கு ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. எப்படின்னா, முதுகு தண்டுவடத்துலேருந்து நீர் சோதனை மூலமாக அவங்களுக்கு ஜப்பானிய மூளை காய்ச்சல் இருக்கா அப்படின்றத எடுப்பாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, G20 பேரிடர் பாதுகாப்பு மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. G20 மாநாடு ஆரம்பிச்சிலே முதல் வாட்டி இப்போ தான் பேரிடர் பாதுகாப்புக்காக ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. இதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. சென்னையில் 2015 நமக்கு பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு வந்தது இல்லையா, அதை மாதிரி இனி எதிர்காலத்தில் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாநாடு முக்கியமாக நடைபெற்றது. அதுக்கடுத்தது என்னென்னா, அப்போலோவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். அதில் அதிகப்படியான ஆப்ரேஷன்ஸ் எங்கே நடக்குதுன்னா அப்போலோவில். 1 வருஷத்தில் 23000 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. இது இந்தியர்கள் மட்டும் கிடையாது, கனடா, ஆப்பிரிக்கன்ஸ், அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்தும் பலர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, நடந்த 23000 ஆப்ரேஷன்ஸில் 18000 ஆப்ரேஷன் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, மற்றதெல்லாம் வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி மற்ற சிகிச்சைகள் நடந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே சிறுநீரக பாதுகாப்புக்கான செயல்பாடு நடத்தணும். அதிகமான தண்ணி குடிச்சிக்கோங்க. இந்தியாவில் நடக்கிற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 12% அப்போலோவில் தான் நடைபெறுது. அடுத்து வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, நீடோடி வாழ்க, அதாவது ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சுகாதாரத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொற்றா நோய்கள் மூலமாக என்னென்ன தொற்று வியாதிகள் வருது அதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காகவும், அது எப்படி இந்த நோய்களை தடுக்கிறது அதை பற்றின பிரச்சாரம் நடைபெற்றது. இது மூலமாக பிரதமரோட மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து விநியோகம் பண்ணுறாங்க. பிரதமர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, 5 லட்சம் 1 வருஷத்துக்கு 5 லட்சம் வந்து காப்பீடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வர செலவுகள், மருத்துவ செலவு, ஆப்ரேஷன் எல்லாம் ஒரு குடும்பத்தினர் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த திட்டம். 6வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, டாம்பியரில் நடைபெற்ற ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நம்ம சுமித் நாகல் இந்தியாவை சேர்ந்தவர் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து என்னென்னா, கொரியன் ஓப்பன் சூப்பர் 500 பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இந்தியாவை சேர்ந்து இந்த இணை வந்து சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருடத்தில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டிங்கள்லேயே இந்த இணை வந்து 4வது வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து இ சிகரெட் தடை சட்டம் 2019. இந்த சட்டம் 2019 நடைமுறை வந்தது, பட் இன்னும் நிறைய இணையதளங்கள் மூலமாக இ சிகரெட் வந்து விற்றுட்டுருக்காங்க. 15 நிறுவனங்களுக்கு நம்ம வார்னிங் கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி வந்து தடை செய்யப்பட்டது, இதை விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நிறைய ஆன்லைனில் இந்த மூவ் ஆகிட்டு இருக்குன்றதுக்காக இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க, www.violencereporting.in அப்படி சொல்லிட்டு. இப்படி இ சிகரெட் பரிவர்த்தனை நடப்பது இல்லை ஆன்லைன் வர்த்தகம் நடந்துட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தெரிகிறவங்க இந்த இணையதளம் வழியாக புகார் கொடுக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, பிஎஸ்எல்வி C56 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் சேட்டலைட்டை வந்து இந்தியா July 13th வந்து அனுப்ப போகிறாங்க. July 30 இது வந்து வணிக நோக்கத்துக்காக அனுப்புகிறாங்க. நம்ம ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி இது எல்லாத்தையுமே நம்மளோட செல்ஃப் யூஸுக்காகவும் வணிக யூஸுக்காக இப்படி பல இதுக்காக நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். இதில் வந்து சிங்கப்பூரோட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான TSR அப்படின்ற செயற்கைக்கோள் அனுப்புறதுக்காக இஸ்ரோ வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டடோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எதுக்காக இந்த சேட்டலைட் போகுது அப்படின்னா, நம்ம பூமியை வந்து கண்காணிக்கிறதுக்காக. இரவு பகல் எந்த வேறுபாடும் இல்லாமல் நீட்டான புகைப்படங்கள் எடுத்து அதோடய செயல்பாடுகளை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த செயற்கைக்கோளை வந்து சிங்கப்பூர் அனுப்பி தர சொல்லி நம்ம இந்தியாக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன தொழில்நுட்பத்தின்படி செயல்படுது அப்படின்னா, சிந்தட்டிக் அப்டேச்சர் ரேடார் அப்படின்ற தொழில்நுட்பம். இது கூட இது இல்லாமல் இன்னொரு 6 சிறிய வகை செயற்கைக்கோளையும் சேர்த்து தான் அனுப்ப போகிறாங்க July 30 அன்னைக்கு. எங்கன்னா நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து அனுப்புகிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வியட்நாமுக்கு இந்தியா தன்னோட INS கிர்பான் அப்படின்ற போர்க்கப்பில் பரிசளிச்சிருக்கு. இந்த INS கிர்பான்றது என்ன அப்படின்னா, நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல். இது வந்து குக்ரி ரக போர்க்கப்பல். ஒரு நட்பு நோக்கத்துக்காக வியட்நாம் மேலே நம்ம ஒரு நட்பு உணர்வு வச்சுருப்போம், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்றது விதத்தில் இந்தியா வந்து இந்த போர்க்கப்பலை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியா வந்து ஒரு போர்க்கப்பலை கொடுத்துருக்கு ஒரு நாட்டுக்கு பரிசா அப்படின்றது இதுதான் முதல் முறை. அதனால் இந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோடு சேர்த்து உங்களுக்கு இன்றைய நியூஸ் பேப்பரோட இ பேப்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.